வணக்கம் அன்பு நண்பர்களே, நான் உங்கள் கர்ணா, கர்ணா எக்ஸ்பிரஸ் யூடியூப் சேனல். வணக்கம் அன்பு நண்பர்களே, நண்பர்களே, இப்போ நம்ம வண்டி எங்கே போயிங்கிதுன்னா தஞ்சாவூர்லேருந்து கும்பகோணம் வந்துங்குது. நண்பர்களே, ரோடு பாருங்கள் எப்படி இருக்குது, வண்டி ஓட முடியல நண்பர்களே. தயவுசெய்து இந்த ரோட்டை கொஞ்சம் பயன்படுத்தாதீங்க. மொத்தம் ஜல்லி பேத்து கிடக்குது நண்பர்களே, அதனால் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் வாங்க நண்பர்களே. கொஞ்சம் டயர் சரியெல்லாம் வராதிங்க. இது ரோடு எப்போ முடிப்பாங்கன்னு தெரியல. நான் ரொம்ப நாளைக்கு முன்னாடி வந்தால் அப்பயும் இப்படி தான் இருந்தது, இப்பயும் அப்படி தான் இருக்குது. நான் என்ன பண்ணுறது தெரியாமல் வந்துட்டேன். சரி, உங்கள் கும்பகோணம் போனேன்னா இல்லைனா நான் நேராக அப்படி கணப்பு சக்கரக்காரன் போய் கூட நேராக சாமி கோவில் வழியாக கூட வந்துட்டு இருக்கலாம். அந்த ரோடு நல்லா இருக்குது. சுத்தமாக ரோடே சரியில்லை நண்பர்களே. இதெல்லாம் வேலை செய்கிறாங்கன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் நிறைய ஃபுல்லாக தோண்டிட்டுருக்குறாங்க. கொஞ்சம் அதுக்கேற்ற மாதிரி பார்த்து போங்க. கொஞ்சம் டயர் கொஞ்சம் கம்மி ஆகிடுச்சுன்னா டயர் பஸ்ட் ஆகிடும். ஏன்னா மொத்தமே ஜல்லிக்கல் தான். கட்டு கொஞ்சம் வீக்காக இருந்தாலும் கட்டு பிளேட் வஞ்சிடும். இந்த ரூட் பஸ்ஸுக்காரங்க பிறந்து கட்டுறாங்க. அதில் வண்டி பறக்குது பார்த்தா பாருங்கள். ஆம்புலன்ஸ் கூட பாருங்கள், அந்த ஜல்லியில் எவ்வளோ ஸ்பீடு போகுது. எல்லாம் கொஞ்சம் டயர் நல்லா இருந்தால் தான் போக முடியும் நண்பர்களே. டயர் கொஞ்சம் கம்மி ஜாஸ்தியாக இருந்ததுன்னா அங்கேயே டயர் வெடிச்சு போடும். அதனால் பார்த்து நிதானமாக வாங்க. கொஞ்ச நாள் ரோடு தெரியாத வரைக்கும் கொஞ்சம் மாற்றுப்பாதையில் பயணிக்கலாம். அதனால தான் இந்த வீடியோ போடுறோம் நண்பர்களே. ஏன்னா எப்பயுமே வந்து நம்ம படுற கஷ்டத்தை இன்னொருத்தர் படம் விடக்கூடாது. அதை சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ எடுத்து போடுறோம். நீங்கள் வர்றீங்கன்னா தவிர்க்க முடியாத சூழ்நிலாம் வேறு வழி கிடையாது. இதுதான் போய் ஆகணும். இதுக்கு பேரலர் ரோடும் இருக்குது. நம்ம இந்த அடுத்த ஊர் நம்ம வந்து தஞ்சாவூர் ரோட்டாக கும்பகோணம் போது நம்ம மாற்றி கூட ஓட்டிக்கலாம். 10 கிலோமீட்டர் சுத்தானாலும் பரவாயில்ல. அதுக்கேற்ற மாதிரி வாங்க நண்பர்களே. பாருங்கள், சுத்தமாக ஒன்றுமே முடியல. ஒரு பள்ளம் ரெண்டு பள்ளம் கிடையாது நண்பர்களே. வண்டியோட சவுண்டு நீங்கள் கேட்டிங்கன்னா தெரியும். டக 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 ரெண்டுமே மெயின் பிளேட் எங்கே உடஞ்சிருப்போம். ஒரே பயமாக இருக்குது நண்பர்களே. இருக்கிற விலைவாசிக்கு மோட்டார் தொழில் நிர்வாகம் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒரு சவாரி போய் வந்தால் எதனா ஒரு செலவு வந்துருது. அதனால் கொஞ்சம் பார்த்து வண்டி கொஞ்சம் நிதானமாக கூட ஓட்டுங்க. ஒன்றும் அர்ஜென்ட் கிடையாது. அரை மணி நேரத்தில் போகிறவங்களும் ஒரு மணி நேரம் கூட ஆகட்டும். வேறு வழி கிடையாது. டம்முன்னு ஒரு பக்கத்தில் விட்டு கட் ஆகி போச்சுனேன்னா போகிற வேலையை நின்று போயிடும். இன்னும் கொஞ்சம் இந்த வேலைலாம் முடிகிற வரைக்கும் கொஞ்சம் பார்த்து நிதானமாக பயணிப்போம் நண்பர்களே. நவகிரக ஸ்தலம் ஓட்டும் போது கண்டிப்பாக நம்மளுக்கு இந்த ரூட்லாம் வரும். அப்போ அதுக்கேற்ற மாதிரி ரூட்டு வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ பதிவு. பார்த்து பத்திரமா வாங்க நண்பர்களே. ஏன்னா நைட் டைம் எனக்கு லேட் ஆகிடுச்சு. தஞ்சாவூர் கோயிலும் பயங்கரமான கூட்டம். 5:30 இறங்கி விட்டேன். நைட்டு அங்கே அவங்க கிளம்பும் போது பார்த்தோன்னா 8:30 அந்த ரேஞ்சுக்கு வந்துடுச்சு. கூட்டம் அதிகமாக இன்றைக்கி அந்த ஒரு கோயிலே சரியாக போயிடுச்சு நண்பர்களே. சாமி மேலே பார்க்க முடியல. அதனால் நேராக கிளம்பிட்டதுன்னு நாங்கள் சுற்றுக்கு. நன்றி, வணக்கம் நண்பர்களே. மீண்டும் அடுத்து ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நான் உங்களுக்கு கர்ணா.